என் தாய் தந்தையரின் திருவடியையும், ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும், சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன். தொழில் செய்வதற்கு கிரக பலம் அவசியமா? இதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற தலைப்பு. பொதுவாக தொழில் செய்கிறதுக்கு கிரகம் அப்படிங்கிறது சனி பகவான், ரெண்டாவது பத்தாம் இடம், மூணாவது சூரியன். இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா பத்தாம் இடங்கிற தொழில்ஸ்தானம், சனி பகவானுக்குரிய காரகம் தொழில், அப்போ தொழிலுக்கான காரகிரகம் சனி பகவான், தன்னம்பிக்கை தைரியம் தலைமை பண்பு சூரியன். இந்த மூணு விஷயங்களுமே ஒத்து போயிட்டா, சரியாக இருந்தால் ஒருத்தர்னால கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். கிரக பலம் சனி சூரியன் ரெண்டுமே இதை எடுத்துக்கலாம். அப்போ இந்த அந்த வகையில் வர்றப்போ ஒரு சில ஜாதகர்களுக்கு எந்த காலகட்டங்களில் தொழில் செய்யணும், அதுக்குரிய தசா புத்திகள் எப்போ வருது, அப்போ அந்த தசா புத்திகளுக்குரிய கிரகங்கள் பலமாக இருக்கிறதா, அது நல்ல ஸ்தானத்தில் உட்காந்துருக்கா, நல்ல சாரம் வாங்கி உட்காந்துருக்கா, அதாவது எந்த நட்சத்திர காலில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தொழில் செய்கிறப்போ வந்து அவங்களால ஜெயிக்க முடியுது. நிறைய பேர் அதை பண்ணுறதில்லை, பட் ஒரு சிலர் அதை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட கெட்ட காலங்கிற சூழ்நிலைகள், ஒரு நல்ல சரியான ஜோதிடரை போய் அணுகணும் அப்படிங்கிறது கூட இருக்குது. ஏன்னா ஒரு ஜாதோட கர்மா தான் ஒரு சிறந்த ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது கூட முடிவு பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நான் யாரையும் குறையாக சொல்லலை. சில நேரங்கள் ஏன்னா ஜாதகருடைய இழப்புகள் அப்படின்னு வர்றப்ப கூட நல்லா சொல்லக்கூடிய ஜோசியரை போய் பார்த்தா கூட அது சூழ்நிலைகள் மாறத்தான் செய்யும். ஏன்னா அந்த அதுக்கு அது அதான கிரகத்தோட வேலையே. அப்போ அந்த நேரங்களில் கடவுள் துணையோட ஜெயிச்சு வரக்கூடிய ஆளுகளும் உண்டு. பட் இருந்தாலும் கிரகங்கள் வந்து தான் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் தெய்வங்கள் வந்து ஒம்பது நவகிரகங்களை உருவாக்கி நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்கிட்ட வந்து காலில் விழுந்து வேண்டி மன்றாடுறப்ப நாங்கள் இறக்கப்பட்டு கொடுத்துருவோம், ஆனால் அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கிரகங்கள்கிட்ட தனியாக பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க போல. அப்படி தான் இருக்குது, நானாக சொல்கிறேன். அது மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்க வந்த இடத்துல ஒரு ஜாதகம் கிடைச்சது. இது அவங்களோட அனுமதி மேலே தான் போகிறேன். முதல்ல அதை அனுமதி கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. இது ஒரு ஆண் ஜாதகம், 28/11/1980 காலை 9:50 திறந்துருக்கிறாங்க. இப்போ வயசு 40 முடிஞ்சு 6 மாதம் 41 நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம், லக்னத்திலே கேது, 7 சந்திரன் பிளஸ் ராகு, 9 குரு சனி, 10 புதன் சுக்கரன், 11 சூரியன் இருக்காங்க, 12 செவ்வா மாந்தி. இவரோட ஜாதகத்தில் பொதுவாக பார்க்குறப்ப மிகப்பெரிய யோகம் என்ன அப்படின்னா 9-10 சேர்ந்துருக்குது. இது ஒரு தர்ம கர்மாதி யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது தர்மங்கள் செய்கிற அளவுக்கான வருமானத்தை இவருக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. இது ஒரு நல்ல யோகம் கூட. ரெண்டாவது பாக்கியஸ்தானத்தில் போய் குருவும் சனியும் சேர்ந்துருக்கிறது கூட நல்ல விஷயம். ஏன்னா சனிங்கிறது தொழில், குருங்கிறது அதில் நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. குருங்கிறது போதித்தல், இவர் சொல்லி கொடுக்கறது, இல்லை இவர் பேச்சை கேட்கக்கூடிய இடத்துல 4 இருப்பாங்க, அந்த மாதிரியான வேலைகள் இவருக்கு அமைஞ்சிருக்கும், இல்லை தொழில் அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ இவர் வந்து இவருக்குரிய திசாபுத்திகள்னு பார்க்குறப்ப, ஏன்னா அந்த தொழில் செய்வதற்கு கிரகபலம் அவசியமாக, நேரம் அந்த பாயிண்ட்டுக்கே போயிடலாம். அது கூட தசாபுத்தியை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இவர் புதன் திசை பிறந்திருக்கு, ஆயிலி நட்சத்திரங்கிறதுனால அது சொல்லிட்டோமா, இல்லை ஆயிலி நட்சத்திரம் கடகராசி மகர லக்னம் சொல்லிட்டோம், மகர லக்னம் எழுது. அப்போ புதன் திசை 1 வருஷம் 11 மாதம் 14 நாள். அப்போ புதன் வந்து 2 கணக்காக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேது திசை ஒரு 7 7-2 9 வரைக்கும் இவர் கேது திசை. அதுக்கப்புறம் சுக்கர திசை ஒரு 20 அப்போ 29 வரைக்கும் இவருக்கு சுக்கர திசை நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப சூரிய திசை நடக்குது 6 அதுக்கப்புறம் 29-6 ஒரு 35 வரைக்கும், அதுவும் 34 11 வரைக்கும் இவருக்கு சூரிய திசை. இப்போ 40 சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ 34 ஒரு 11 அப்போ 35 10 கிட்டத்தட்ட 45 காலகட்டங்கள் வரைக்கும் இவருக்கு சந்திர திசை நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நடப்பில் இருக்குது. இந்த சந்திர திசையில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப சந்திரன் சாரவாங்கி இருக்கிறது யாருன்னு பார்த்தா புதன். அந்த புதன் சாரவாங்கி, புதன் எங்கே இருக்கிறாரு, 10 இருக்கிறார். அவருக்கு அவர் எத்தனை எந்த இடத்துக்குடையவர், 6-9 கூடையவன், 10 போய் இருக்கார். கூட யார் இருக்கா, ஆட்சி பெற்ற சுக்கரன் இருக்கிறார். ரைட், ஓகே. அப்போ இது தர்ம கர்மாதி யோகத்தில் அந்த புதன் கிரகம் இருக்குது. அப்போ சந்திர திசை நடக்கிறதுனால, 10 நடக்கிறதுனால
இந்த இடத்துல தொழில் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அதுதான் இல்லை, அதுதான் கூடாது. இந்த சந்திரதிசை 34 வயசு முடிஞ்சு 11 மாதம், 35 வயசுக்கு அப்புறம் 45 வயசு வரைக்கும் உள்ள 10 வருஷ காலங்கள் இவர் தொழில் செய்கிறதுக்கான காலகட்டங்கள் இல்லை, அதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சந்திரன் 7ஆம் இடத்துல மாரகாதிபதியாக திசையை நடத்துகிறார். அப்போ மாரகாதிபதி அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய இழப்புகளையும் கண்டங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் விஷயம், வாழ்க்கை துணை விஷயங்கள், அந்த வகையில் கூட்டுத் தொழில், இந்த 3 விஷயங்களும் இழப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரைட், மாரகத்துக்குரிய அதிபதி. இந்த மாரகாதிபதி திசை நடக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பு கிடையாது. அடுத்து பார்க்குறப்ப அந்த சந்திரனே திசையை நடத்தினாலும் இந்த இடத்துல ராகு கூட இருக்கிறது, ராகுவோட பிடியில் இருக்கிறது. அது ராகு ஒரு 110 டிகிரி, அது ஒரு 118 டிகிரி. அப்போ 8 டிகிரி வித்தியாசத்தில் ராகுவோட பிடியில் இந்த சந்திரன் இருக்கார். பொதுவாக ராகுவோட இயல்பு என்ன, தான் எந்த வீட்டில் இருக்கிறோமோ அந்த வீட்டை ஆக்கிரமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சந்திரன் திசையை நடத்தலை, இந்த இடத்துல சந்திரனுங்கிற பேரில் ராகு தான் திசையை நடத்துகிறார். அந்த ராகு நேர் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறார். அப்போ ஜாதகருக்கு ராகுவை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஆசையை தூண்டி மோசம் செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த ராகு வந்து ஜாதகருக்கு ஒரு ஆசையை தூண்டுது, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குது. எப்போ திசை ஆரம்பித்தோடனே 34 வயசுலேருந்தே ஒரு வந்திருக்கும். அப்போ அவருக்கு அந்த ஆசையை தூண்டி மோசம் செய்து இழக்க வைக்கும் அப்படிங்கிறது ராகு. மறைமுகமாக செய்யணும், மறை அது பேரே மறைந்த கிரகமே உருவம் இல்லாத கிரகம் தானே. அப்போ மறைபொருள்னு சொல்லுவாங்க, மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க. அப்போ மறைமுகமாக இவருக்கு வந்து இப்படி எடுத்துக்கலாம், மறைமுகமாக இவருக்கு ஆசையை தூண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அந்த ராகு இப்போ இந்த இடத்துல சந்திரன் திசை நடந்தாலும் ராகு தான் திசை நடத்துகிறாருன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ராகு சாரநாதன் யாருன்னு பார்க்குறப்ப ஆயில்யம் சார், சாரி ராகு சாரம் வாங்க ஆயில்யம் சாரம். அந்த ஆயில்யம் அதிபதி யார் பார்த்தா புதன், அதுவும் 10ல் இருக்குது. சந்திரன் திசை நடத்துறது ஆயில்யம் சாரம், ராகு அதை வாங்கி நடத்துகிறாரு அவரும் ஆயில்யம் சாரம். அப்போ அந்த புதன், இப்போ ராகு புதன் இந்த இடத்துல காம்பினேஷன் வந்துட்டாவே, அந்த புதன்கிற இடத்துல புதன் ராகுக்கு ஆகும், சந்திரன் ராகுக்கு ஏற்கனவே ஆகாது, இதில் புதன் சேர்ந்தால் இன்னும் மோசமாக தான் இருக்கும். அப்போ புதன் ராகு வந்துட்டாவே இழப்புகள் இழப்பீடுகள் நிச்சயம் நடக்கும், இந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த சமயத்தில் போய் இந்த 10 வருஷ காலங்களில் போய் தொழில் செய்யணும்னு கிளம்புறப்ப கண்டிப்பாக பாதிப்புகளை அது கொடுக்கத்தான் செய்யும். சரி, எப்போ செய்யலாம் அடுத்து அப்படின்னு பார்க்குறப்ப இவருக்கு அடுத்து அதே நேரத்தில் இவர் ஆக்சுவலாக இவர் தொழில் பண்ண வந்தது மார்ச் 2020லாம் வந்திருக்கிறாங்க. மார்ச் 2020, இப்போ 1 வருஷம் 3 மாதம் ஆகுது வந்திருக்கிறாங்க. அது வந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் இவர் ஆரம்பித்த காலகட்டங்களில் சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். இவருக்கு லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அந்த சனியும் சாரம் வாங்கியிருக்கிறது அஸ்தம் சாரம், அந்த சந்திரன் 7ஆம் இடத்துல மாரகஸ்தானத்தில் தான் இருக்கார். அது பாருங்க, ரைட், லக்னாதிபதி மாரகஸ்தானத்தில் இருக்கார், மாரகஸ்தானத்தில் இருக்கார் அஸ்தம் இல்லையா. மாரகாதிபதியோட பாதகாதிபதி, மாரகாதிபதி அட்டமாதிபதி, இந்த 3 விஷயங்களோட சாரங்களை எடுத்துக்கிட்டாவே இப்போ நமக்கு பாதி ஜோசியம் தெரிஞ்சிடும். அப்போ அந்த சனி, சரி ரைட் ஓகே, லக்னாதிபதி சனி இருக்கார். அந்த சனி கோச்சார சனி, அப்போ அந்த வாய்ப்பு வர்றப்ப அது 12ஆம் இடத்துல இருக்கார். எப்போ மார்ச் 2020ல் இவருக்கு கோச்சார சனி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார். யார், லக்னாதிபதி கோச்சார சனியாக மாறி அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா. அந்த லக்னத்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சனி பகவான் கோச்சார சனியோட பார்வை சனிலேருந்து எண்ணி வர்றப்ப திசைநடத்துல ராகுக்கு 8ஆம் இடத்துல, அது சந்திரன் நிலத்தனத்தில் ராகுது நடத்துகிறார், ராகுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திசா கோச்சார சனியோட பார்வை பிறந்தகால ராகுக்கு பார்வை கிடையாது இந்த இடத்துல, அட்டமஸ்தானத்தில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, தொழிலுக்காரகம் கோச்சாரத்தில் இருக்கிறதையும் கவனிக்கணும் இல்லையா. அப்போ திசை நடத்துகிற கிரகம் வந்து கோச்சார சனி, அதாவது தொழிலுக்குரிய சனி பகவானுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இந்த வகையில் பார்க்குறப்ப இவர் கோச்சார சனி சப்போர்ட் பண்ணலை, திசா புத்திகளும் சப்போர்ட் பண்ணலை. அப்புறம் எந்த பேசிக்கில் இவங்க தொழில் பண்ண வந்துடுறாங்க, அதுதான் நேரம் அப்படிங்கிறது, அதுதான் ஆசையை தூண்டுதல், ஆசையை தூண்டி இலக்க வைத்தல். அப்புறம் யாருக்கு, அந்த திசை நடத்துகிற கிரகத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் லக்னம், லக்னங்கிறது ஜாதகம். ரைட் ஓகே, இப்போ அடுத்து எப்போ நடத்தலாம் அப்படின்னு வர்றப்ப அடுத்தடுத்து பாருங்க, 44 வயசுக்கு அப்புறம், சாரி 44 11 மாதமாக, அப்போ 45 வயசுக்கு அப்புறம் செவ்வாய் திசை நடக்குது 7 வருஷகாலம். அந்த செவ்வாய் வந்து யாருன்னு பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப 4 11 குடைவன். ஓகே ரைட்,
அப்போ நாலு பதினொன்று எங்கே இருக்கிறாரு, பன்னெண்டாம் இடத்துல இருக்கார், லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்கார். லக்னத்தில் பன்னெண்டுலேருந்து ஒரு கிரகம் திசையை நடத்துகிறப்ப விரயங்கஸ்தானங்களை செலவுகளை மனசு பிடிக்காத செலவுகளை கொடுக்குமே ஒழிய தொழில் செஞ்சு வருமானத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரியா, செவ்வாய் சாரநாதன் யாரும் பார்த்தோம் அப்படின்னா மூல நட்சத்திரம், அதுவும் கேது. அப்போ அது லக்னத்திலே இருக்காங்க. அப்போ கேது அப்படின்னாவே ஒரு தடை விரக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திசை நடத்தக்கூடிய செவ்வாய், எப்போ 45 வயசுக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப ராகு திசை 18 வருஷ காலம் திசை நடத்துது இந்த இடத்துல. அப்போ 51 வயசு முடிஞ்சு 52 வயசில் ஒரு தொழில் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த ராகு நல்லது செய்யுமான்னு கேட்டால் நல்லது செய்யும். எப்படி, பிறப்பில் கெட்டதும் திசையில் நல்லதும் அப்படிங்கிறது ராகுவோட இயல்பான குணம். ஆனால் சந்திரன் திசை நடந்தப்போ கெட்டது செய்யக்கூடிய ராகு, ஏன்னா சந்திரன் செய்ய வேண்டியதை தான் புடுங்கி செய்கிறதப்ப கண்டிப்பாக கெடுதல் பண்ணுவார். அதே இது ராகு சுயமாக செய்கிறப்ப நல்லது செய்வார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ எப்போ 52 வயசில். இன்னொரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ராகு 52 வயசில் திசை நடத்துகிறப்ப ராகு 7ஆம் இடத்துக்குரிய அந்த மாரகஸ்தானத்துக்குரிய விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். என்ன அப்படின்னா, உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த ராகு சாரமாக இருக்கிறது ஆகிலியம், அதோட அதிபதி புதன். அந்த புதன் 6ஆம் இடத்துக்குரியவன், காலத்துக்கு 3-6 குடையவன். இவர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரியவனாக இருக்கார், காலத்துக்கு 3-6 குடையவனாகவும் இருக்கார். அப்போ கடனை ஏற்படுத்தும், நோயை ஏற்படுத்தும். அப்போ இவர் கடனை அதிகமாக வச்சுக்கிற பட்சத்தில் அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கலாம். ரெண்டாவது, ராகு அப்படிங்கிறப்ப அந்நிய மதம் அந்நிய மொழின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்நிய தேசத்தில் இருந்து இவர் ஒரு தொழில் பண்ணுறாரு, அந்நிய மொழி அந்நிய தேச மொழியை அந்நிய மனிதர்கள்டிருந்து வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. அப்போ இவருக்கு வந்து வெளிநாடு தான் கணக்கு, வெளிமாநிலம் கூட இருக்காது, ஏன்னா வெளிநாடு தான் கணக்கு. ஏன்னா சந்திரன் நீர் ராசி இல்லையா, அது இருக்கிறதும் நீர் தத்துவம் இல்லையா, நீர் ராசி, சந்திரனும் நீர் கிரகம். அப்போ இருந்து அது ராகு அங்கே இருக்கிறார். அப்போ கடகராசியில் ராகு நின்று திசையை நடத்துகிறப்ப கண்டிப்பாக வெளிநாடு தொடர்புகளோடு இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில், இவர் அதில் அங்கே போய் இருந்து தொழில் செய்கிறப்ப மட்டும் ஜெயிக்கலாம். சிறு சிறு உடல் உபாதைகள், ஏன்னா மாரகஸ்தானம் அப்படிங்கிறப்ப சிறு சிறு உடல் உபாதைகளை இவருக்கு கொடுக்கத்தான் செய்யும், அந்த நேரத்தில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். எப்போ 52 வயசு முடிஞ்சு 52 வயசில் அவர் வெளிநாட்டில் போய் அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கோ அந்த மாதிரி சூழ்நிலை சப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களில் செய்யணும். அந்த மாதிரி செஞ்சிட்டார் அப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் தப்பிக்கலாம், அந்த ராகு திசையில் தொழில் பண்ணும். இல்லை, பேசாமல் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். பட் தொழில் செய்யணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாவே அந்த இதில் இறங்கி பார்த்துடணும். பட் இந்த சமயத்தில் இவர் இந்த சந்திர திசையில் மார்ச் 2010 தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய நஷ்டத்தை தான் சந்திச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் சொன்னாங்க சார், 20-30 லட்சம் ரூபா பக்கம் லாஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த அளவுக்காவது தப்பிச்சாங்களே, அதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஜாதக பார்வைக்கு வந்து இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி பண்ணக்கூடாது, 52 வயசு வரைக்கும் பண்ணக்கூடாது, அது வரைக்கும் நீங்கள் வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 52 வயசு காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 51 வயசு முடிஞ்சோடனே லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்த கோச்சார சனி சந்திர திசையில், ஏன்னா அந்த சனி வந்து சந்திர சாரம் தான் வாங்கியிருக்கு, அந்த சந்திர திசையில் கோச்சார சனி கெடுதல் பண்ணுற அதே சனி இவரோட 51 வயசு முடிஞ்ச 52வது வயசில் 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டுக்கு வர்றார் வந்து நட்பு கிரகம். அப்போ சுக்கிரன் வீட்டுக்கு வர்றப்ப இந்த அமைப்பு ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்துலையும் அந்த சனியோட அந்த 5ஆம் லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் 52 வயசு முடிச்சு 52 வயசு வரக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராகுவையும் பார்க்கும், சந்திரனையும் பார்க்கும். அந்த சனி ராகு காம்பினேஷன் வர்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இழப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் கொடுக்கும். எங்கே, இங்கேருந்து செய்கிறப்ப அதே இது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறப்ப வெளிநாட்டிலேருந்து செய்கிறப்ப செய்யலாம். அந்த நேரத்துலையும் முதல் அதிகமாக போடாமல் செய்யணும், முதல் போட்டு செஞ்சாலும் அதில் ஓரளவுக்கு வரக்கூடிய லாபத்தை திரும்ப அதிலேயே போடக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களும் இந்த காம்பினேஷனுக்கு நம்ம சொல்லலாம். அப்போ என்ன செய்யணும், அந்த 5ஆம் இடத்துக்கு வர்ற சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து அந்நிய மொழி அந்நிய தேசத்திலும் செய்யக்கூடிய தொழிலில் லாபத்தையும் கொடுப்பார். எப்போ, அந்த 2.5 வருஷ காலங்களுக்கு. எங்கே நேராக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, அதுக்கடுத்து லக்னத்தையும் பார்க்குறாரு. அந்த இடத்துல சனி கேது வந்துடுறாரு 10ஆம் பார்வையாக பார்க்குறப்ப, எப்போ கோச்சாரசன் 2.5 வருஷ காலங்களில். அப்போ அந்த சமயத்தில் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட, வாங்கி விற்றல் சம்மந்தப்பட்ட, அதிக முதலீடு இல்லாத
அப்படி சம்பாதிச்ச பணத்தை திரும்ப அதிலே முதலீடு செய்யாத வகையான தொழில் செய்கிறது இவருக்கு சிறப்பு. நிறைய இருக்குது, அதனால் அப்படி போட்டு சுற்றி சுற்றி குழப்பம்னு நினைக்க வேண்டாம். திரும்ப போட்டு கேட்குறப்போ அவங்க திரும்ப ரீப்ளை பண்ணி கேட்குறப்போ அவங்களுக்கு புரிய வரும், சரிங்களா? அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாருன்னா இவர் லைஃப்பில் ஜெயிக்கலாம். அப்போ தொழில் செய்கிறதுக்கு கிரக பலம் அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த சந்திரன் திசை நடத்துகிறப்ப கெட்டது செஞ்சார் ராகு, அதே தான் திசையில் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம், கண்டிப்பான முறையில் நம்பலாம். அந்த சமயத்தில் இவருக்கு வந்து இந்த தர்மகர்மாதி யோகமும் சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.